अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। बिस्मिल्लाह रहमान रहीम। अल्लज़ी खलकल मौत वल हयात लियब्लुवकुम अय्युकुम अहसनु अमला। अल्लाह जल्ली शानहु व तआला सूरतुल मुल्क ले इंद आयतले उंगले पड़ितदु उंगलुक्कु हयातयुम மௌத்தையும் நான் படைக்கும்போது நினைத்துட்டேன். உங்களில் யார் நல்லவர்கள் யார் தூயவர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வதற்காக ஹயாத்தையும் மௌத்தையும் உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். ஹயாத்தின் மூலமாக மௌத்திற்குரிய நல்ல அமல்களை அதிகமாக செய்யுங்கள். நிச்சயம் உங்களுடைய மறு உலக வாழ்வு மேன்மையானதாக இவ்வுலக வாழ்வை விட சிறப்பானதாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கி அருள் புரிவான் என்று அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கின்றான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்பலிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகா அஹு ஒமன் கரிஹலிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகா அஹு. ரவாஹுல் புகாரி ஒ முஸ்லீம் வத்துர்மதி வன்னசாய். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மௌத்திற்கு பின்பு அல்லாஹ்வுடைய லிக்காவை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை இவர்கள் நாடி அமல் செய்கின்றார்களோ அவருடைய லிக்காவை அல்லாஹ்வும் அவருடைய அவரை சந்திப்பதற்கு அல்லாஹ்வும் பிரியப்படுகின்றான். இவர்கள் தான் தோண்டித்தனமாக மௌத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வை அவருடைய மௌத்தையும் வெறுப்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வும் சந்திப்பதை வெறுக்குகின்றான். அவர்களுடைய சந்திப்பை அல்லாஹ்வும் வெறுக்குகின்றான் என்பதாக புகாரி முஸ்லீம் திருமதி நசாய் என்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸை குறிப்பிடுகின்றார்கள். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை நம்மின் மீது வரக்கூடிய செயல்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொள்ளக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக இங்கே வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள். எனவே மௌத்து என்பது நிச்சயம் இருக்குது. அதனால் நாம் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நிச்சயம் மௌத்து வரும், எப்போன்னு சொல்ல முடியாது. அதற்குரிய நல்ல அமல்களை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அந்த நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய லிகா சந்திப்பு அவருடைய ரிதா என்ற திருப்தி நமக்கு நிச்சயம் கிட்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கழிக்க வேண்டும். இப்போ மனுஷனுடைய உடம்பில் ரூஹு இருக்கின்றது. அந்த ரூஹு எப்படி இருக்கும், அது என்னான் இருக்கும், மனுஷன் மாதிரி இருக்குமா காற்று மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. இப்போது கருவை ஆராய்ச்சி செய்தவன் பார்க்குறோம், கருவு 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் குழந்தை எந்த நிலையில் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறான். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு சொல்லி கருவில் உள்ளதை கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ரூகை மட்டும் கண்டுபிடிக்க முடியாமல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த விஷயத்தில் இயலாமல் ஆகிவிட்டார்கள். ரூகை கண்டுபிடிக்க முடியாது. அதை மௌத்த நாம் ஒரு நாளைக்கு மூத்தா போகிறோம், ரூஹு போயிடுது, ரூஹு உடம்பில் இருந்த ரூஹு வெளியாகிடுது, டெத் பாடின்னு தான் சொல்கிறோம். அப்போது மனிதன் உடலில் ரூஹு இருக்கும் வரை அவனை நாம் மதிக்கின்றோம். ரூஹு போயிட்டு மையை தின்றோம், பேரை சொல்லி கூப்பிட மாட்டோம். மையத்தை எப்போ எடுக்க போகிறீங்க, இப்ராஹிம் எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டோம். மையத்தை எப்படி எடுக்க போய் எப்போ அடக்க பண்ண போகிறீங்க, மையத்தை
எப்போ அதற்குரிய நேரம், எப்போ அதை ஜனாசா தொழு வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க தவிர பேர் சொல்கிறதில்ல. மூத்தா போனத்தோடு சரியாக போச்சு. உடம்புல ரூஹு இருக்க வரைக்கும் மனுஷனுக்கு மதிப்பு, மூத்தா போயிட்டா மதிப்பு கிடையாது. இப்போ மூத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். அல்லாஹ் மூத்துக்கு சில முன்னறிவிப்புகளை செய்கின்றான். சைதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று தான், அல்லாஹ் உங்களை விருந்துக்கு அழைக்கின்றான் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் ஆவேசமடைந்து விட்டார்கள். ஏன்னா அல்லாஹ் என்ன ஹலீல்னு சொல்கிறான், என்ன மூத்தாக்கிறதுக்கு இஸ்ராயல் வந்தபோது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போது இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்டாங்க, ஒரு நண்பன் தன்னுடைய நண்பரை மூத்தாக்குவானா என்று கேட்டாங்க. அப்போது இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, இந்த மாதிரி உங்களுடைய நண்பர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னபோது, ஒரு நண்பர் விருந்துக்கு அழைக்கின்ற போது நண்பனை காணுவதற்கு நண்பர் வராமல் இருப்பாரா என்று கேளுங்கண்டாங்க. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட வந்து இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது, நீங்கள் முன்னறிவிப்பு எனக்கு செய்கிறது இல்லையா அப்படின்னாங்க. முன்னறிவிப்பு தான் வந்துருச்சுங்க உங்களுக்கு, இல்லையே நீங்கள் ஒன்றும் சொல்லியே, உங்கள் முகத்திலே இருக்க தாடியெல்லாம் வெள்ள முடியும் நிறையா வந்துருச்சே அப்படின்னு சொல்லி இஸ்ராயல் சொன்னாங்க. அப்போ தாடியில் முகத்தில் அல்லாஹ் வெள்ளை முடியை, கருப்பு முடியை நீக்கி வெள்ளை முடியை அதிகமாக வரச் செய்வது கூடிய சீக்கிரம் முகத்து இருக்குங்கிறதுக்கு அடையாளம்னு சொல்கிறாங்க. ஆக முகத்துக்கு சில அடையாளங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அதை கனவின் மூலமாக அல்லாஹ் ஜல்லிஷானவ தாலா முன்னறிவிப்பு செய்கின்றான். கனவில் அம்மிக்கல்லின் மீது தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதைப் போல் கனவு கண்டால் கூடிய சீக்கிரம் மூத்து வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம். இரண்டாவது, தன்னுடைய மேனியில் ஆட்டின் இரத்தம் படிந்திருத்தல். ஆட்டோட இரத்தம் நம்ம மேல் அங்கங்கே பட்டிருந்துச்சுனாக்கா கூடிய சீக்கிரம் மூத்து வர போதுங்கிற அடையாளங்கிறாங்க. அடுத்தபடியாக, நம்முடைய உடல் நெருப்பு பற்றி கொள்வதை போன்று கனவு கண்டால் அதுவும் அதிசீக்கிரம் நமக்கு மூத்து வரும் என்பதை உணர்த்துவதாகும். இப்போது ஒன்றாவது, அம்மிக்கல்லின் மீது நீர் ஓடுதல். இப்போ அம்மிக்கல் இல்லை, எல்லாம் கிரைண்டராக போச்சு, மிக்சியாக போச்சு. அதனால் அம்மிக்கல் எங்கேருந்து போய் தேடுறதுன்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அதுக்கு பகரமாக வேறு ஏதாச்சும் ஒரு உருவில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதைப் போல நாம் பார்க்கலாம். ஆட்டு இரத்தம் மேலே படிந்தது ரெண்டாவதாக. மூணாவதாக, நம்முடைய உடலின் மீது நெருப்பு பற்றி கொள்வது, தீ பிடித்து கொள்வது உடலில். நான்காவதாக, நம்முடைய உணவு நம்முடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை போன்று கனவு கண்டாலும் கூடிய சீக்கிரம் நமக்கு மூத்து நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். ஐந்தாவதாக, குர்ஆன் ஷரீஃபின் காகிதத்தை மென்று தின்பதை போன்று கனவு கண்டாலும் அதுவும் மூத்திற்குரிய அடையாளம் என்றார்கள் பெரியோர்கள். ஆறாவதாக, சங்கிலி, இரும்பு சங்கிலி மேலேருந்து கீழே உழுவுற மாதிரி, நம்ம முன்னால் உழுவுற மாதிரி கழுவு கண்டா அதுவும் மௌத்திற்கு அடையாளம். ஏழாவதாக, ஒரு அபூர்வமான மனிதர்களோடு சண்டையிடுவது, மலக்குமாரன்னு சொல்கிறாங்க. மலக்குமாரன்னா அதற்குரிய பெரிய ஜிப்பா தலப்பாக, நீண்ட உடைகள், கம்பீரமான மனிதர்களோடு
சண்டையிடுவதை போன்று கனவு கண்டாலும் அதுவும் மோத்திற்கு அடையாளம். எட்டாவதாக, பூமியிலிருந்து வானத்தை நோக்கி காற்று வீசுவதை போன்ற ஒரு சுழல் காற்றை போன்று நம்முடைய கனவில் நாம் கண்டாலும் அதுவும் மோத்திற்குரிய அடையாளம். குடி சீக்கிரம் நமக்கு மோத்து வரும் அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம்னு சொல்கிறாங்க. ஒன்பதாவதாக, தங்கத்தை உருக்குவதை போல கனவு கண்டாலும் அதுவும் கூடிய சீக்கிரம் நமக்கு மோத்து வரும் என்பதற்குரிய அடையாளம் என்றார்கள். பத்தாவதாக, நம்முடைய வீட்டிலேருந்து நீர் பெருக்கெடுத்து ஊற்று நீர் மாதிரி நீர் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று வீட்டு நடுவீட்டிலேருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது, அல்லது நாம் தங்கி இருக்கின்ற ரூமிலிருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை போன்று கனவு கண்டாலும் கூடிய சீக்கிரம் நமக்கு மோத்து வரும் என்பதற்குரிய அடையாளம் அது என்று முன்னோர்கள் இறைநேச செல்வர்கள் மோத்தை பற்றிய சில அறிகுறிகளை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த விஷயத்தில் நம்முடைய கனவில் இது போன்ற சம்பவங்கள் நாம் கனவில் கண்டால் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு கூடி சீக்கிரம் மோத்து வரப்போகுது, அல்லா நம்மளை அழைச்சிக்க போகிறான் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை மனத்தில் இருத்தி அதற்குரிய தயாரிப்புகளில் நாம் ஈடுபட வேண்டும். அந்த மோத்தை பற்றிய சிந்தனை நம்முடைய மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மேற்கூறிய பத்து வகையான கனவுகளும் நமக்கு மோத்தை பற்றி எச்சரிக்கை செய்வதாக இருக்கின்றது. கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நமக்கு மோத்து சம்பவிக்க இருக்கின்றது என்பதற்குரிய அடையாளமாக அதை அல்லாஹ் நமக்கு முன்பே காண்பிக்கின்றான் கனவின் மூலமாக என்பதை நாம் மறவாமல் அதற்குரிய தயாரிப்புகளோடு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டிருக்க வேண்டும். ஒன்றாவதாக, அம்மிக்கல்லின் மீது நீர் பெருக்கெடுத்து ஓடுதல். இரண்டாவதாக, ஆட்டு இரத்தம் நம்மின் மீது படிந்திருப்பது, உடைகளின் மீது ஆட்டு இரத்தம் படிந்திருப்பதை போன்று கனவு காணுவது. மூன்றாவதாக, நம்முடைய உடலில் நாம் அணிந்திருக்கின்ற ஆடைகளில் தீப்பற்றி கொள்வதை போன்று கனவு கண்டாலும் அதுவும் மோத்திற்குரிய அடையாளம். நான்காவதாக, நம்முடைய உணவு, நாம் சாப்பிடுகின்ற உணவு நம்முடைய கழுத்தில் கட்டி தொங்கவிட்டிருப்பதை போன்று கனவு கண்டாலும் அதுவும் கூடிய சீக்கிரம் மோத்து வருங்கிறதுக்குரிய அடையாளம். ஐந்தாவதாக, குர்ஆன் ஷரீஃபின் காகிதங்கள் அந்த எழுத்துகளோடு அப்படியே மென்று சாப்பிடுவதை போன்று கனவு கண்டாலும் அதுவும் ஓத்து கடையாளம். குர்ஆன் ஷரீஃபை ஓதுறதுக்கு இல்லை, சாப்பிட்ற மாதிரி குர்ஆன் கனவு கண்டால் அந்த தாள்களை அது மூத்திற்கு அடையாளங்கிறாங்க. ஆறாவதாக, சங்கிலி பூமியில் விழுதல். நம்ம உட்காந்துட்ருக்கோம் படுத்துட்ருக்கோம், திடீர்னு ஒரு சங்கிலி மேலேருந்து கீழே தொப்புன்னு விழுந்தால் ஒரு பயம் உணர்வு ஏற்படும்ல, அதுவும் அது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மோத்து வரும் என்பதற்குரிய அடையாளம். ஏழாவதாக, மலக்குமார்களை போன்று பெரியோர்கள் சண்டையிட்டு கொள்வதை போன்று கனவு கண்டால் அதுவும் மோத்திற்குரிய அடையாளம். எட்டாவதாக, பூமியிலிருந்து வானத்தை நோக்கி சுழல் காற்றுகள், வேகமான புயலை போன்ற காற்றுகள் வீசுவதை போன்ற ஒரு கனவு கண்டாலும் அதுவும் மோத்திற்குரிய அடையாளம். ஒன்பதாவதாக, தங்கத்தை உருக்குவதை போன்று கனவு காண்பதும் மோத்திற்குரிய அடையாளம்.
நாம் தங்கியிருக்கின்ற வீடுகள் அல்லது ரூமுகள் அறைகளில் தண்ணீர் திடீரென்று ஊற்று தண்ணீரை போன்று பெருக்கெடுத்து ஓடுவதாக கனவுகளை கண்டாலும் அதுவும் கூடி சீக்கிரம் ஓத்து வரும் என்பதற்குரிய அடையாளம் என்பதை பெரியோர்கள் இறைநேச செல்வர்கள் மோத்திற்குரிய அடையாளமாக இவைகளை குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹு அலம், அல்லாஹ் அறிந்தவன். இருந்தாலும் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுகின்ற போது நாமும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். வல்ல ரஹ்மான் எப்படி இருந்தாலும் நல்ல மோத்தை ஈமான் சலாமத்தோடு மோத்தாகின்ற நல்ல சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி தருவானாக. வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.